ஃப்ரீயாக ஃபலூடா வாங்கிட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல ஜீவா அப்படின்னு கேட்க, ஜீவா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்பாரு. அத்தை தான் சொன்னாங்க உங்களுக்கு ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. காவியாவோட ஃப்ரெண்டும் காவியாவுக்கு ஃபலூடா வாங்கி கொடுத்துட்டு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதான் வாங்கிட்டு வந்தேன்டி சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பிரியா, நான் ஒன்று கேட்கவா, எனக்கும் ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும், நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்க, ஜீவாவும் சரின்னு சொல்கிறாரு. ஜீவாவும் பிரியாவும் ஒரே ஃபலூடாவை மாறி மாறி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இதை காவியா பார்த்துட்டு எனக்கு போதும் நம்ம போகலான்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. காவியாவும் அவங்க ஃப்ரெண்டும் கீழே கார் பார்க்கிங்கில் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ ஜீவாவும் பிரியாவும் வருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஜீவாவை பார்த்துட்டு, பாத்தியாடி எல்லா லக்கேஜும் எப்படி தூக்கிட்டு போகிறான், இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும், நமக்கெல்லாம் இப்படி அமையாது அப்படின்னு சொல்ல காவியா ஜீவாவை ஏக்கத்தோடு பார்த்துட்ருப்பாங்க. பிரியாவும் ஜீவாவும் அத்தை மாமாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிப்பாங்க. அருணாச்சலம் பிரியாவை கூட்டிட்டு சினிமாக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஜீவா தயங்கிட்டே நிற்பாரு. பிரியா, இல்லை மாமா, இன்னைக்கு அவருக்கு வேலை இருக்கா, நாங்கள் இன்னொரு நாள் போயிட்டு வரோம்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காந்துருப்பாங்க. பார்த்தி அப்போதான் ஆஃபீஸ்லேருந்து வருவாரு. வாடா பார்த்தி, நீ உட்காந்து சாப்பிடுன்னு சொல்ல பார்த்தியும் சாப்பிட உட்காருவாரு. பார்வதி, காவியா எங்கடா அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் இப்போதான் ஆஃபீஸ்லேருந்து வரேன், காவியா இன்னும் வீட்டுக்கு வரலையான்னு கேட்பாரு. ஆமாடா, இன்னும் அவர் வீட்டுக்கு வரல, 6 மணிக்கெலாம் வந்துடுவா, உன் கூட வருவான்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்ல பார்த்தி காவியாவுக்கு கால் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பார்வதி, பிரியா காவியாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி பாருமான்னு சொல்ல பிரியா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கால் பண்ணி கேட்குறாங்க. அவங்க யாருமே காவியாவை பார்க்கலன்னு சொல்கிறாங்க அத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ தேவி வந்து, இதுதான் உன் மருமகளோட லட்சணம் அருணாச்சலம், எவ்வளவையும் மருமகன் கூட்டிகிட்டு வந்தால் இப்படி தான் நடக்கும், மணி 10 ஆகுது, ஃபோன் பண்ணி சொல்லணும்னு கூட அவளுக்கு அறிவில்லை பாரு அப்படின்னு சொல்ல பார்த்தி, எப்போ பார்த்தாலும் காவியாவே ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்காதிங்க அத்தை, ஐஏஎஸ்னால் அவ்வளோ சாதாரண விஷயமா, ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாச்சும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல தேவி, அவள் கல்யாண நாடுலேருந்து உன்னை மதிக்கலை, உன்னை கிட்ட கூட சேர்க்கலை, இதுக்கே நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஜீவா மனசுக்குள்ள காவியா இவ்வளோ லேட்டாலாம் வரமாட்டாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு நினச்சிட்ருப்பாரு. இதோடு இந்த எபிசோட் முடியுது. தேங்க்யூ.